கதை, ஒரு பெண்ணின் கதை. இவ்வளவு இன்னும் காணும் பார். ஆ, எங்க ஊர் சுத்திட்டு இருக்கோ? அது பெரிய கோழி முட்டை வாங்கின. ராணி ஏன் நீ குறை சொல்ற? ராணி தானே இவ கூட பேசிட்டு இருந்தா, அவ ஃபெயில் ஆனாளா? அவ பாஸ் ஆல? அக்கா, பரீட்சை நல்லா தான் பண்ணேன். பேப்பர் திருத்துறவங்க தான் தப்பு தப்பா திருத்துனாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆட தெரியாதவன் மேடை கோணலாம். அந்த கதையா இருக்கு. அம்மா, நீ இவளை என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டா அந்த பதில எல்லாம் வச்சிட்டு இருப்பா. நீ பேசாம சாப்பிடுமா. சிவகாமி, வந்து உட்காந்து சாப்பிடுமா. நீயும் அத்தே நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அம்மா, புரிஞ்சுக்காம அவளை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கே. அவளுக்கு அவளுடைய அருமை கணவனோட முகத்தை பார்த்தாதான் பசியும் வரும், சாப்பிடுவோம் தோணும். அப்படித்தானே? மெதுவா சாப்பிடுறி. அம்மா, காணாத கண்ட மாதிரி ஒரு மாசம் உன்னை பட்டினி போட்ட மாதிரி சாப்பிடுற. பாக்குறவங்க என்னதான் தப்பா பேசுவாங்க. நிதானமா, மெதுவா மெதுவா. ஆமா, எப்பவுமே இந்த ராணி வீட்டுக்கு போயிட்டு வந்தா அது வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்காங்க, அப்படி இப்படின்னு ஒரு புராணம் பாடுவேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? ஆமாக்கா, ராணி எனக்காக ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கா. வர 10-ஆம் தேதி டியூட்டியில ஜாயின் பண்ணும். என்னது வேலையா? வேணா வேணா, நீ ஒண்ணு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். உனக்கு முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம். எனக்கு கல்யாணம் வேணா, ஒரு மண்ணும் வேணாம். எப்ப பார்த்தாலும் சுந்தரனோட கையை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. நான் சம்பாதிச்சுன்னா என் செலவுக்கு ஆகும்ல. இவ்வளவு நாள் உங்களை எல்லாம் தாங்கின சுந்தரனனுக்கு கல்யாணத்து வரைக்கும் உன்னை பாத்துக்க தெரியும். நிதானமா வேலையை பார்த்து சாப்பிடு. எனக்குன்னு எதை கேட்டாலும் ஆரம்பத்துல வெட்டி விட்டுருங்க. இதே மனோக்கோட படிப்பை பத்தி பேசுனா எல்லாரும் ஒட்டுமொத்தமா தலையாட்டுங்க. எனக்கு தெரியும் உங்களை பத்தி. இங்க பாரு, சும்மா கத்தி ஊரை கூட்டாத. நீ பேசிட்டு இருக்கிறது என்ன வேலை, எங்க வேலை, எப்படிப்பட்ட வேலை எதுவுமே தெரியாம சரின்னு எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் பொறுமையா இரு, டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணா. வேண்டாம் மனோ. என்ன மனோ, விளையாட்டு பொண்ணு போய் வேலைக்கு அனுப்பலான்னு சொல்ற. அது வேலைக்கு போற இடம் எப்படி இருக்குமோ, ஏதா இருக்குமோ. இப்ப நீயும் அனாவசியமா டென்ஷன் ஆற. சுந்தர் வெளியில போயிருக்கா, அவன் வந்துட்டோம், அவனையும் வச்சுட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் இவ்வளவு வேலைக்கு அனுப்பணுமா அனுப்ப வேண்டாமான்னு முடிவெடுப்போமே. யார்கிட்ட கேப்பீங்களோ என்ன முடிவெப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. நான் 10-ஆம் தேதி வேலைக்கு போவேன். என்ன மண்ணும், அந்த பொண்ணு எப்படி சொல்லிட்டு போறா? அம்மா, இவளை பத்தி உனக்கு தெரியாதா? நீ என்ன புதுசா இவளை பாக்குறியா? இந்த ஷணசித்தம் ஷணபித்தம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானே? நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிவை மாத்திக்கிட்டே இருப்பா. 10-ஆம் தேதிக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள இவ 10 அபிப்பிராயத்தை மாத்திடுவா. கேட்டு ரெடியா? வந்து தானே இருக்கேன். எனக்கு குடுக்கற குரலை உங்க செல்ல பொண்ணு குடுக்கலாமோ இல்லையோ? ஓஹோ, வரலையா? எங்க வந்தா? அம்மா, வரேன் டாடி. ஆ, கூப்பிட்டோட வந்துட்டா. கிளம்பலாமா? நான் வரல டாடி, நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க. ஏன்? நேத்து ஜானவாசங்கிற பேர்ல 4 மணி நேரம் என் கழுத்தை அறுத்துட்டாங்க. எனக்கு அங்க தனியா போர் அடிச்சது. எனக்கு சம்மா அங்க யாருமே இல்ல மம்மி. உன் வயசுல அங்க நிறைய பொண்ணுங்களை பார்த்தேனே. வயசு ஒன்னா இருந்தா சரியாயிடுமா? இந்த பாரு சந்தியா, நீ மட்டும்தான் சமத்து, மத்தவாலாம் அசமஞ்சோங்கிற சீப் மென்டாலிட்டியை முதல்ல மாத்திக்கோ. முடியாது. நான் எதுக்கு அங்க என்ன மாத்திக்கணும்? எனக்கு அங்க வர பிடிக்கல. உங்க அப்பா கொடுக்குற சொல்லத்துலதான் நீ இந்த மாதிரி தலைக்கால் புரியாம ஆடுற. குழந்தை வர பிடிக்கலங்கிறா, உட்டுட ஏன் அவளை போட்டு படுத்துற? ஆத்துலயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நம்ம கூட வரலாம் இல்லையோ? டாடி, என் ஃப்ரெண்ட் லலிதா கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அவ வீட்டுக்கு போறேன். நீ எதுல போவ? சைக்கிள்ல போறேன்.
சைக்கிள் எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். எங்கேயாவது விழுந்து முட்டையை சராச்சுண்டு வந்து நிற்பேன். அப்புறம் எதுக்காக எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்க? வாங்கி கொடுத்தீங்களே, ஒரு நாளாவது என்ன வெளில போக விட்டீங்களா? போக வேண்டாம்னா போக வேண்டாம். 9 மணிக்கு டிரைவர் பொன்னுசாமி வருவான், அவன் கூட போயிட்டு சுருக்க வந்துடு. முடியாது, நான் சைக்கிள் தான் போவேன். எதுக்காக எனக்கு இந்த கர்ஃபியூ ஆர்டர்லாம் போடுறீங்க? பை பை டாடி. பை. பார்த்தேடா பார்த்தேடா, அவளுக்கு வர வர வாய் நீண்டுண்டே போகுது. அவள் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்பவே அவளை அடக்கி வைக்கலன்னா பின்னாடி அவளை கட்டுப்படுத்தவே முடியாது. ஜானா, இந்த காலத்து குழந்தைகள், அதுவும் பொன் குழந்தைகள், அவளை எதுக்கு கட்டுப்படுத்தணும்? கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புறா. ஜாஸ்தி கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஒரு நாள் முடிக்கிட்டு போயிடுவா. இப்படியே விட்டுருலாங்கிறா? அப்படியும் சொல்லலம்மா. ஓவர் ஸ்ட்ரிக்டாகவும் வளர்க்க வேணாம், அதே நேரத்தில் முழு சுதந்திரமும் கொடுக்க வேண்டாம். நியூட்ரலா இருப்போமே சொன்னேன். எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு ரெண்டு கட்சி இருக்கிற மாதிரி இந்த ஆத்துல நீங்களும் உங்க பொண்ணு ஒரு கட்சி, நான் எப்பவுமே எதிர்த்த கட்சி தான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னா, பேசாம எங்க கட்சியில இணைஞ்சிரும், எல்லாரும் ஒரே கட்சியா இருப்போம். வேண்டாம் சுவாமி, நான் எப்பவும் எதிர்த்த கட்சியாவே இருந்துட்டு போறேன். அப்பதான் இந்த குடும்பம் உருப்படும். நாழியாரது வாங்க போலாம். போலாம். நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ராஜு, அப்படியே கேஷுவல் ரைட்டில் பாரு. சுந்தர், எனக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. பொறுமையா இரு, இப்போதான் இவனை நம்ம கண்ணில் பட ஆரம்பிச்சிருக்கானுங்க. வேற சார், நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஆமா சார். ஆமா, எந்த ஊரு? மதுரை சார். ரொம்ப தெரிஞ்சவங்களா? ஆமா சார். எப்படி? அடிக்கடி இங்க வருவாங்க சார், ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. அந்த ப்ளூ சட்டை போட்டிருக்காருல்ல சார், ஆமா, அவர் தான் சார் அவங்க எல்லாருக்கும் பில்லு பே பண்ணுவாரு. இல்ல, நல்லா கவனிச்சிட்டீங்க, அந்த சும்மா விசாரிச்சேன். சரி, நீங்க போங்க. சரி சார். ராஜு, இனிமேதான் நம்ம சுறுசுறுப்பா இயங்கணும். சில உண்மைகளை கண்டுபிடிச்சோம். கரெக்ட் சுந்தர். ரேடியோ வச்சா சவுண்ட குறை. இப்ப என் வாய வேற பூட்டி போட்டுட்டீங்களா? உன் தொலையும் அம்மா தொலையும் தாங்க முடியலக்கா. அன்னைக்கிட்ட காஃபி கிட்ட எவ்வளவு நினைச்சு அன்னைக்கு காஃபி கொண்டு வாங்க. நம்ம அம்மா அதிகாரம் தூள் பறக்குது. வாங்க சார், வாங்க. உங்ககிட்ட பூ வாங்கிட்டு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அங்க போய் அந்த பூக்காரி கிட்ட இபி கோ செக்ஷன் 302 என்னன்னு விளக்கிட்டு இருந்தீங்களா? ஏன் பேச மாட்டேன்? தப்புதாம்மா, கூட பிறந்த தங்கச்சியாச்சே, முத முத ஆபீஸ்க்கு போறாள, அவளை ஹெல்ப் பண்ணலாம் நினைச்ச பாரு. பிரயோஜனமே இல்ல, கூட பிறந்து தொலைச்சிட்டோம், அனுபவிச்சுதான் ஆகணும். ரத்னா, இந்தமா. என்ன நீ? நான் உங்ககிட்ட பாலா கேட்டேன், காஃபி கேட்டேன். காஃபி காஃபி டிகாஷன் நிறைய குடிக்க கூடாதுமா, உடம்புக்கு நல்லதில்லை, பித்தம் தலைக்கேறிடும். ஆமா ஆமா, இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறா, இன்னும் பித்தம் வேற ஏறி போச்சு. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு எல்லாரையும் கடிச்சு வேற வைப்பா. ஏது பித்தம் எனக்கு பைத்தியம்னு கீழ்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவீங்க போல இருக்கேன். நில்லுங்க, குடிச்சிட்டு கிளாஸ் தரேன். ஆமா சிவகாமி, இன்னைக்கு இவ ஆஃபீஸ்க்கு போறால வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டான். அண்ணி,
உங்க வீட்ல இருந்து மருவுக்கு ஒரு பிரிண்டட் பாயில் சாரி கொண்டு வந்திருந்தீங்கல்ல, அது நான் உங்க பெட்டியில இருந்து எடுத்துட்டேன் அண்ணி. முதல் முதல்ல ஆபீஸ்க்கு போகும்போது பளிச்சுன்னு இருந்தா தானே உங்களுக்கும் மரியாதை. அந்த சாரி எனக்கு அழகா இருக்கும்ல. ரொம்ப பொருத்தமா இருக்குமா. நானே அந்த சாரி உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், நீயே எடுத்துக்கிட்ட. அந்த சமத்தெல்லாம் இவன் உனக்கு வைக்கவே மாட்டான். நீ வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டாலும் அங்கேருந்தும் எடுத்துருவா இவன். நான் யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன்? என் அண்ணிக்கிட்ட தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லம்மா, தப்பே இல்லை. சிவகாமி, சின்ன வயசுல எங்க எல்லாரும் எங்க அப்பா ஜவுளி கடை கூட்டிட்டு போய் ஜவுளி எடுத்து கொடுப்பாரு. நானும் அபிராமியும் கடைக்காரன் என்ன கொடுக்கறானோ அதை எடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். இது என்ன தெரியுமா பண்ணும்? கடையே தலைகீழா பரட்டி போட்டு அதுல இருந்து ஒரே ஒரு ட்ரெஸ் எடுப்பான். அதுவும் இருக்கிறதுலே காஸ்ட்லியா இருக்கும். இதத்தான் வாங்கி கொடுக்கணும்னு அடம்பிடிச்சு போட்டுட்டு வருவா. அவ்வளோ நல்ல பொண்ணு. அக்கா, இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்குலாம் ஒரு ஞானம் வேணும். எனக்கு அந்த ஞானம் அந்த வயசுல இருந்துருக்கு. நீங்க பெருமைப்படணும். இந்தாங்க நீ வாங்க. என்னங்க, காஃபி கூட சாப்பிடாம எங்க போயிட்டீங்க? அதுவா, ரத்னானிக்கு முத முதல்ல வேலைக்கு போறா. நேத்து ராத்திரியே நம்ம ஸ்கூட்டர் புக் பண்ணிட்டான், நான் தான் ட்ராப் பண்ணுமா. மகாராணி வர்றதுனால வண்டி நல்லா சுத்தமா தொடச்சு வைக்கணுமே, அதான் கிளீன் பண்ணிட்டு வரேன். ஓஹோ, ஸ்கூட்டரை குளிப்பாட்டிட்டியா? சரி சரி, நீ சீக்கிரம் போய் குளினா. நிக்காதனே, போனே. ஓகே மேடம். என்னங்க, வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன், நான் வரேன். அண்ணி அண்ணி அண்ணி, அம்மா கிட்ட மத்தியானத்துக்காக தேங்காய் சாதம் பண்ண சொல்லியிருந்தேன். அது கூட இந்த உருளைக்கிழங்க பொன் வறுவலா வறுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. அண்ணன் மத்தியானம் சாப்பிட வருவார்ல, அப்ப அண்ணிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. சரிம்மா. அம்மா, நீ சொன்ன மாதிரி ஜாக்கெட்டை தேய்ச்சி வச்சிட்டேன். வேற ஏதாவது வேலை இருக்கா? இரு, நான் யோசிச்சு சொல்றேன். அது ஓஹோ, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ ஆபீஸ்க்கு போக போற. அங்க வாசல்ல பெரிய பூட்டா தொங்க போற, அதை பார்த்துட்டு அம்போன்னு திரும்பி வர போற. வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் துக்கிரித்தனமாவே பேசிட்டு இருக்க. ஏ, ஏன்டி அப்படிலாம் சொல்ற? பின் என்னக்கா, சின்ன தங்கச்சி முதல் முதல்ல ஆபீஸ்க்கு போறா, சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த போறா. அந்த நன்றி விசுவாசமே எல்லாம் பேசுறாரு. நன்றி பொடி பன்றி. நீ ஒருத்தி ஆபீஸ் போய் வேலை பார்க்க போறியோ இல்லையோ, வீட்டுல இருக்கிற எல்லாரும் உனக்கு வேலை செஞ்சுட்டோம். ரத்னா, காமு பாட்டியில அவங்க மட்டும்தான் பாக்கி. நாளில இருந்து அவங்களையும் வேலை அக்கா. அப்புறம் இந்த வாய திறந்த அடி விழும். இல்லக்கா, போடுறா, இவ்வளவு ஒண்ணு போடுறா, அப்பதான் சும்மா இருப்பா. போடி, இன்னைக்கு இதோட ஓவர் எல்லாம். சாரி சார், பேக்கிங் செக்ஷன்ல மேரேஜ் செஷன் பாருங்க. அண்ணா ரெண்டு பேரும் லீவ்ல போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா உங்க கன்சைன் பண்ணி வந்து சேரும். ஓகே, தேங்க் யூ. என்ன மேன் சார், உங்களை பார்க்க ரத்னா யாரோ வந்திருக்காங்க சார். யாரோ ரத்னா இல்லை, நம்ம ரத்னா. இன்னிலேருந்து நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண போகிறாங்க. புரிஞ்சதா? புரிஞ்சது சார். வர சொல்லு. ஓகே சார். இந்த ஓகே எல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். போய் வர சொல்லு. ஓகே சரி சார். மே கம் இன் சார். எஸ், வெல்கம். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். வணக்கம் சார். குட் மார்னிங். உட்காருங்க. நான் அவரை தான் உட்கார சொன்னேன், அவர் என் கெஸ்ட்டு. நீ என் ஸ்டாஃபு, எனக்கு மரியாதை கொடுக்கணும், பயப்படணும். சார், மரியாதை கொடுக்கணும்னு சொன்னீங்க, கரெக்டு. பயப்படணும்னு சொன்னீங்க பாருங்க, அங்கே தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஏன்? இந்த முதலாளிங்கிற முறையில் நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஓகே ஓகே, எல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா, நான் தான் சொல்லணும். ஓகே சாரி சார், சாரி. ஆனால் நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி. இந்த பயத்தினால நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இடைவெளி உண்டாயிடுச்சு சார். என்னோட கருத்தை நான் ஃப்ரீயாக உங்ககிட்ட டெலிவர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு அடிமைங்கிற மனப்பான்மை வந்துடும். இதெல்லாம் நம்ம கம்பெனியோட வளர்ச்சியை பாதிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரத்னா, அதிக பிரச்சனைத்தனமாக பேசாத. சாரி சார், அவள் கொஞ்சம் துடுக்குத்தனமாக பேசுவா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நோ 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 நோ, இப்போ அவன் பேசுறது அதிக பிரச்சனைத்தனமோ துடுக்குத்தனமோ இல்லை, அவன் மனோதைரியம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத சார் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் ஒரு பக்கம் இந்த பரமா ரத்னா, எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்காது. சோறு போடுற முதலாளிக்கு நேர்மையாக நடந்துக்கணும், அவனை காக்கா பிடிக்கக்கூடாது, அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு விஷயமும் உங்கள்கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டேவிட், உடனே உள்ள வரேன். ஓகே. பை தி வே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. நான் ரத்னாக்கு அண்ணன் சார். ஆஹா, சுந்தரமூர்த்தி பேரு. நம்ம லட்சுமி சிமெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்றேன் சார். வெரி கிளாட் டு மீட் யூ. சேம் ஹியர் சார். சார், டேவிட், இவங்க ரத்னா. இன்னையில இருந்து நம்ம ஆபீஸ்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ண போறாங்க. அதுக்கு தேவையான ட்ரெயினிங் எல்லாம் கொடுங்க. ஓகே ஓகே சார். ஓகே, இல்ல நீ சொல்ல கூடாதியா, நான் தான் சொல்லணும். சாரி, வாங்க மேடம். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். அண்ணா வரேன். சரிம்மா.
அப்போ நானும் கிளம்புறேன் சார். ஓகே மிஸ்டர் சுந்தர், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இங்கே வந்துட்டு போங்க. ஓகே சார். சார் ஓகே எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது சார், நான் தான் சொல்லணும். சாரி சார், வரேன் சார். குழப்பத்தில் இருக்கீல்ல? இந்த காலங்காத்தால எங்க ஸ்கூலுக்கு போறது? டியூஷன் போயிருக்கா. நீ புட்டியில எடுத்துட்டு வந்த? ஆமா சார். ஏன்பா டிரைவர் எடுத்துட்டு வந்திருப்பானே? பரவாயில்ல சார், அதனால. சரி உட்கார். பரவாயில்ல சார். உட்காருப்பா. இல்ல சார். பாத்தியா, ஆபீஸ்ல தான் மேனேஜிங் டைரக்டர், வீட்லயுமா? நீயாவது சொல்லு. நீங்க தான் சொல்லிட்டேலே, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். ஆபீஸ் எல்லாம் சரியா போயிட்டு இருக்காப்பா? எல்லாம் பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு சார். சார் நீங்க போன காரியம் அதுவும் அதே மாதிரி பர்ஃபெக்ட்டா போச்சு. சரி, நீ ஆபீஸ் கிளம்பறதா கிளம்பு. சரிங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே சார், பை சார். ஜானா, சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஐயா முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிடுப்பா. நீங்க முடிச்சுக்கிட்டு இருக்கறதே பெரிய விஷயம். முத்து. அம்மா. இந்தா இத கொடுத்துரு. சரிம்மா. வேற யாருக்கு டைப் பண்ண வேண்டியது இருக்கா? என்ன ஸ்ரீயா, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க. அதுவா, இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. அப்படி என்ன உனக்கு அர்ஜென்ட்டான வேலை? குழந்தையா குட்டியா? இவ ஒருத்தி, இவளுக்கு எல்லாம் பச்சையா சொல்லணும். அதில்லடி, என் ஆள் வந்திருக்காரு, அவர் கூட இன்னைக்கு நுன்ஷா போக போறேன். நுன்ஷாவா? அப்ப ஆபீஸ்க்கு மட்டமா? நுன்ஷா போறதுக்கு எதுக்கியா லீவ் போடணும்? நம்ம பாஸ் வேற ஊர்ல இல்ல, டெல்லிக்கு போனா இன்னும் திரும்பி வரல. 11 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு திரும்பி வந்து டூட்டில ஜாயின் பண்ண வேண்டியதுதான். உத்தமம்மா, உன்ன மாதிரி உண்மையா உழைக்கிறவங்க கிடைக்கிறதுக்கு இந்த ஆபீஸ் என்ன புண்ணியம் பண்ணிச்சோ. எல்லாம் பிளானிங் பண்ணி தான் செஞ்சிட்டு இருக்க. அம்மா யார் கூட போக போற? நிச்சயமா உங்க கூட இல்ல சார். ஆமா, நாங்களும் அலையறமா. வேலைய பாரியா, புஞ்சிய பாரு. சாது சார், இவ வேற யாரு கூட போக போறா? 4 வருஷமா அரசு மரத்தை சுத்துற மாதிரி இவளையே சுத்திட்டு இருக்காரு பாரு ஒரு ஆளு, அவரு கூட தான் போக போறா. சிச்சி, அவருக்கு சினிமா நாளே பிடிக்காதுரி. சினிமானா பிடிக்காதா? அப்ப வேற யாரு கூட போக போற? என் பாய் ஃப்ரெண்ட் கூட போக போறேன். பாய் ஃப்ரெண்டா? எந்த தியேட்டருக்கு? மினர்வா தியேட்டர். மினர்வா தியேட்டரா? செம ஜாலி தான். ரொம்ப பெருமூச்சு விடாதுரி, மூச்சு நடா போகுது. அது சுந்தர் சார் வந்துட்டாரு. மார்னிங் சார். சுந்தர் சார், இங்க ஆபீஸ் இல்லனா ஆபீஸே போர் அடிச்சு போயிருது சார். என்ன ஐஸ்ல ரொம்ப பலமா இருக்கு சார். இன்னைக்கு ஒரு ஆஃப் டே. மூச் பர்மிஷன் தானே? ஆமா சார். எம்டி சார் ஊர்ல இருந்து வந்தாச்சு, போய் வேலை பாரு. வந்தாச்சா? மினர்வா தியேட்டரான் பெருமூச்சு விட்டா. இனிமே என் விஷயத்துல ஏதாவது பெருமூச்சு விடு, மூஞ்ச உடைச்சிடற. ஏய் குழம்பிட்டு இருக்காதடி, மினர்வா தியேட்டர்னே டைப் பண்ணி வச்சிட்டு பாரு. மார்னிங் சார். மார்னிங். ஹாய் ராஜு. எம்டி சார் வந்துட்டாரு. நீ அங்க வந்துட்டா இங்க வேலையெல்லாம் கெட்டு போயிடும். நானே போய்க்கிறேன். ரைட்டா, டேக் கேர்.